கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தனாத இயேசு கிறிஸ்தன் நாமத்திலே முன் வந்து சிபரமாடுத்தேவ. கிருபையா இந்த நாளை கூட்டி கொடுத்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிருபை இந்த தேவர் குடிச்சு கொடுத்த தினக்கோஸ்கருவாகி தேவர் நாம மகிமை முதலி. இந்த நாளில கூட ஏஷாயா 50:4-5 பார்ப்போம். இது இந்தல கூட ஏஷாயா நபரத பிரவாதன கிரந்த 50:4-5 வசனவன்னு நாம் ஓதிக்கொள்ளோணா. பழலி ஹோதவரனு மாத்துகளிந்த சுதாரிசுவதற்கு நானு பலவனாகுவந்தே கர்த்தனாத யெகோவனு சிக்ஷித்தர நாளிகையன்னு நனக்கு தயபாலிசிதானே. பிளபிளகு நன்னன்னு எச்சரிசி சிக்ஷித்தரந்தே நானு கேளுவாகி நன்ன கிவியன்னு ஜாரகொளிசுத்தானே. கர்த்தனாத யெகோவனு நன்ன கிவியன்னு திறந்திதானே, நானு எதிர் பீழலில்ல விமுகனாகலூ இல்ல. ஏஷாயா தீர்க்கதரிசி தன்னுடைய அனுபவத்தை இந்த இடத்துல சொல்கிறதை பார்க்க முடியும். பிரவாதியாதந்த ஏஷாயனு தன் அனுபவம் எழுவந்த காரணம் கவனிச்சுத்தேவே. கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் செய்கிறார் என்று சொல்லி அவன் எழுதுகிறான். கர்த்தர் எனக்கு ஏனெல்லாம் காரியம் ஆடுத்தான் என்பதாக காரியம் இல்லை நோடுத்தேவே. என்னை எழுப்புகிறார், எச்சரிஸ்தானே, எனக்கு தந்தருகிறார், நீடுத்தானே, செவியை திறக்கிறார், கிவியனை தெரிய மாட்டேன், காத்துக் கொள்ள வைக்கிறார், காயவந்தை மாட்டானே. இன்னும் சொல்ல வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். இன்னும் எழுபேக்காதே ஜீவிதத்திலே ஆத்தனை எல்லாம் ஆகிதானே என்பதாக எழுத்தானே. அவர் ஒவ்வொன்றையும் செய்யும் போது நான் எதிர்க்கவும் இல்லை, பின் வாங்கவும் இல்லை என்பதையும் சொல்லுகிறார். ஆத்தனு ஒன்னொந்து காரியம் ஆடுவாங்களும் நான் அத்தனை எதிர்சில்ல மத்திய நான் இன்சாரில் இல்லை என்பதாக எழுத்தானே. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில எல்லாம இருக்கும் போது அவர் நம்மை நடப்பிப்பதற்கும் நாம் எதிர்க்க கூடாது, அவரை பின் வாங்கவும் கூடாது. கர்த்தநாத இயேசு கிறிஸ்து நம்ம எல்லவன்னு மாடுவாக நம்ம ஜீவிதத்தில் நாவு ஆத்தனன்னு எதிரிசலு பாரது, நாவு இஞ்சாரலு பாரது. ஒருவேளை ஒருவருக்காக நாம் நன்மை செய்கிறோம், நாவு ஒவ்வொருக்கு ஒள்ளைய காரியம் மாடுத்தேவி, அவர் தள்ளி விடுகிற போது எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற போது மறுபடியும் அதை செய்ய நமக்கு மனது வராது. அவரு நம்ம தள்ளி விடுவந்த சந்தர்ப்பத்தில் மத்த இந்திரிக்கு அவருக்கு ஏனாவது காரியம் மாடபேக்காதே நமக்கு மனசு வருவதில்ல. அந்த காரியத்துல நாம் தொடர முடியாது. மத்த இந்திரிக்கு நாம் அக்காரியத்தில் இழியோதக்காகுவதில்ல. சங்கீதக்காரன் அதான் சொல்லுகிறான். அது கீர்த்தனை காலம் பகவான் ஸ்பஷ்டமாக ஏழ்த்தானே, ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும், நல்ல ஜனங்க கிவி குட்டிதரே சென்னாக இருத்து. அப்படி அவர் செவி கொடுப்பதனால விரைவாக எதிராளிகளை நான் தாழ்த்துவேன் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நனக்கு கிவி கொட்டிருந்தாதே நான் எதிராளிகளன்னு சதபெடுத்தேன் சத்தியவிதமாக கேட்டது. அப்படியே நம்முடைய வாழ்க்கையில கிரியைகள் வெகு விரைவாக நடக்காதபடி இருக்கிற காரணங்கள் என்ன? ஆகாதே நம்ம ஜீவிதத்தில் கிரியைகளுக்கு நடியதே இருவதற்கே காரணங்கள் என்ன? நாம் அவருடைய கிரியைகளை எதிர்ப்பதும் பின்வாங்குவதுமே காரணமாயிருக்கு. நாம் ஆத்தன கிரியைகளை எதிர்சுது மட்டும் இஞ்சாறுவதே காரணமாகுது. கர்த்தர் நம்மிடத்துல உரிமையாக ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். கர்த்தனு நம்ம ஜீவிதத்தில் அதிகாரத்தை அனைத்தையும் அவர் எல்லாவற்றையும் நமக்காக துணை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆத்தன் நம்ம கோஸ்கரவாக எல்லவன்னு மாடலு ஆத்தன் சகாயகனாகிதான். அவர் கிரியை செய்கிற போது நம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியங்களை செய்கிற போது நாம் ஒருபோதும் எதிர்க்காதபடிக்கு பின்வாங்காதபடிக்கு அவருடைய கிரியைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறதாக காணப்பட வேண்டும். ஆத்தன் நம்ம ஜீவிதத்தில் கிரியை மாடுவாக நமக்கு உள்ள காரியங்களை மாடுவாக நாம் ஆத்தனை எதிர்சதாக நாம் ஆத்தனை ஒப்பிஸ் கொடுவராக காணப்பட வசனம் சொல்லுகிறது. சத்தியவேத வாக்கு எழுதுது, பின் வாங்கி போகிறவர்கள் மேலே அவருடைய ஆத்மா பிரியமா இருக்காது என்று சொல்லி அது உறுதியாக பற்றி கொண்டதான இரண்டு மனுஷர்களை அவர் நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். திருடவாகி இடுது கொண்ட இவரு மனுஷனும் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய தொடங்குற போது ஒருபோதும் நாம் எதிர்க்க கூடாது, அந்த காரியத்துல பின் வாங்க கூடாது. கர்த்தனு நம்ம எதிர்த்து சந்தர்ப்பத்தில் நாவு தேவரன் யாவது கிரிய மாடுவந்த சந்தர்ப்பத்தில் அத்தனை எதிர்சலு பாரது நாவு இஞ்சாரலு பாரது. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சுதந்திரத்துக்கு நேராக நடத்தப்படுகிறார்கள். ஆ ரீதியாகி மாடுவந்தவரு தேவர சுவாதந்திரத்தோட சுரட்சிதமாக நடத்தப்படுத்தாரு. பின் வாங்குகிறவர்களை அவர் ஒருபோதும் நடத்த முடியவே முடியாது. அவரு இஞ்சாறு ஒரு காலக்கு அவர் நடத்துவதற்கு சாத்தியமாகுவதில்லை. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையினுடைய கிரியைகள் நடப்பிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரே நான் ஜீவிதத்தில் நீ கிரியைகளும் நடிவந்து நான் ஒப்பிசி கொடுத்தேனே. உடைய வழியிலே என்ன நடத்துங்க, நீ மார்க்கத்தில் என்ன நடத்து, காணானுக்கு நேராக என்ன நடத்துங்க என்று ஒப்புக் கொடுக்கும். காணானுக்கு சரியாக நான் நடத்தும்பதாக ஒப்பிசி கொடுவோம். தேவன் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவரும் நம்ம நடத்த சக்தனாகித்தான் கொடுக்க
ஒப்புப்போம். நாம் ஒப்பிசி கொடுவோம். மகாபரிசுத்தமுள்ள தேவனே, மகாபரிசுத்தமுள்ள தேவனே, நீங்க கிரியை செய்யும் போது நாங்கள் ஒருபோதும் எதிர்க்காதபடிக்கு பின்வாங்காதபடிக்கு எங்களை பலப்படுத்துங்க. நீங்க கிரியை மாடுவந்த சந்தர்ப்பத்தில் ஒன்று காலக்கு நாம் எதிர்த்ததாக இஞ்சாரதாக நம்ம நடிச்சு எங்களை வசனத்தின் மூலமாய் பலப்படுத்தினதுக்காக நன்றி. நம்ம வாக்குகளை முகாந்திரமாக பலப்படுத்ததுக்கோஸ்கரவாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் பிரார்த்தித்தேவே தந்தி. ஆமென். God bless you.